உன்னை யாரும் எதுவுமே செய்ய சொல்லலையே. தோ இவ சொல்லிட்டே இருக்காளே, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. எழுகிட்ட போய் பணத்தை ஏற்பாடு பண்ணு நான் சொன்னனா இல்ல, எழுகிட்ட அப்பா பேர் போர்டு எடுக்க நான் சொன்னனா? எல்லா பிரச்சனையும் நீங்க பண்ணிட்டு சொல்யூஷன் மட்டும் நான் செய்யணும்னு நினைச்சா எப்படி? இந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எனக்கும் ஒரு சம்மதமும் இல்ல. அவ்வளவுதான் சொல்லிட்ட உங்க எல்லாருக்கும். நீ எதுக்கு தேவையில்லாம அவங்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க? பாட்டி, அவனா இந்த வீட்ல தானே இருக்கான். வீட்ல நடக்கிறதுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி எதுக்கு நடந்துக்கறான்? அவன் அப்படித்தான், அவன் சரியா தான் சொல்றான். அவன் தப்பு பண்ணலன்னா அவன் ஏன் தூக்கி சுமக்கணும்? ஆண்டி கஷ்டப்படுவாங்க, எழு கஷ்டப்படுவான், இவன் மட்டும் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? ஜெனி, உன் வேலையை மட்டும் நீ பாரு. செழியனை விட இந்த குடும்பத்து மேல உனக்கு ஒண்ணு அக்கறை இல்ல. ஒழுங்கா குழந்தை பெத்தெடுக்கிற வழியை மட்டும் பாரு. இதுக்கெல்லாம் நீதான் காரணம் சொல்லிட்டேன். எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். நீயும் நிம்மதியா இருக்காத, எங்க யாரையும் நிம்மதியா இருக்கவும் விடாத.